VRX Magna from Vijay Raja Homes. Apartment starting from 18.99 lakhs. Handover in 12 months. Free BMW bike worth every booking. பொதுவா எதிர்பார்த்த அளவுக்கு சலுகைகள் வந்து இதில் கிடைக்கல அப்படின்னு நம்ம மொத்தத்தில் சொல்லணும். இன்றைக்கு தனிநபர் வருமான வரி இதை பொறுத்த மட்டும் 8 ஆண்டுகளாக எதுவுமே மாறுதல் செய்யப்படாத நிலையில் இந்த மத்திய அரசின் கடைசி பட்ஜெட் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய சலுகைகள் எதிர்பார்த்தோம். இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா வருமான வரி விலக்கு வரும்போது 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சமாக மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கு. இதை வந்து 5 லட்சம் வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். கடந்த வருடம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் 5%, அப்புறம் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம், 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம், அப்படி 5 லட்சத்துக்கு ஒரு முறை தான் அந்த ஸ்லாப் இருந்துச்சு. அதையே மாற்றி 3 லட்சம் வரைக்கும் வருமான வரி விலக்கு கொடுத்து 3 லிருந்து 6 லட்சம் வரைக்கும் 3 லட்சத்துக்கு ஒருக்க ஒரு ஸ்லாப், 10%, 15%, 20%, அப்புறம் 15 லட்சத்துக்கு மேலே வந்து 30% அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. மேற்கொண்டு அந்த பட்ஜெட் வந்து மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ்க்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்க்கோ ஒரு சேலரிடு பீப்புளுக்கோ இதில் வந்து பெரிய அளவில் இதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி விவசாய கடன்கள் 20 லட்சம் கோடி ஒதுக்கீடு, அதே மாதிரி ஆன்லைன் பரிமாற்றத்தில் பண பரிமாற்றத்தில் வந்து 5 லட்சம் வரைக்கும் இருந்தது வந்து இப்போ 9 லட்சம் வரைக்கும் அது வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. அப்புறம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து கடந்த ஆண்டில் வந்து மத்திய அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளால் 1,24,000 கோடி அளவுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், இதெல்லாம் வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். அதே மாதிரி இந்த ஆண்டிற்கான ஜிடிபி வந்து 7% இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுனா அதுவுமே கூட ஒரு வரவேற்கத்தக்க அம்சம். மற்றபடி பட்ஜெட்டில் வந்து இதில் ஏமாற்றம் அப்படின்னா குறிப்பாக எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரிக்கு இன்றைக்கு வந்து இந்தியாவில் வந்து 6,30,00,000 இண்டஸ்ட்ரி இருந்தது பிஃபோர் கோவிட்டு கொரோனா தொற்றுக்கு முன்பாக. அதில் 14% இண்டஸ்ட்ரி வந்து திறக்கலை அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 56 லட்சம் இண்டஸ்ட்ரி. இந்த 56 லட்சம் இண்டஸ்ட்ரியை வந்து மீண்டும் உற்பத்தியை துவங்குவதற்கோ அல்லது இந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியை திருப்பி ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிற அறிவாம் பண்ணுறதுக்கு 9,300 கோடி ரூபா தான் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப குறைந்த ஒரு தொகை. இந்த 9,300 கோடி வச்சு எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜிஎஸ்டியில் பெரிய அளவில் எதுவும் அதில் சலுகைகள் கொடுக்கல. குறிப்பாக ஜிஎஸ்டி ஆன் ஏர் ஃப்ரைட் அண்ட் ஜிஎஸ்டி ஆன் சீ ஃப்ரைட்டு, ஏற்றுமதியை பொறுத்த மட்டும் விமான போக்குவரத்து சரக்கு கட்டணத்தில் வந்து 18%, கப்பல் போக்குவரத்து சரக்கு கட்டணத்தில் 5%. சில மாதங்களுக்கு முன்பாக அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து புதிதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. 5 ஆண்டுகளாக இது எக்ஸம்ஷனில் இருந்தது. அதனால் இந்த பட்ஜெட்டில் இது மீண்டும் அது வரி ஜிஎஸ்டி விலக்கு வரம்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தால் கிடைக்கும் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோம். அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் மட்டும் இல்லை, தமிழகத்தில் அதுவும் குறிப்பாக வந்து அழுகும் பொருட்கள் ஏற்றுமதியில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை. அப்புறம் டைரக்ட் டாக்ஸஸில் வந்து 44ABங்கிற செக்ஷனில் வந்து 1 கோடி வரைக்கும் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டு கட்டாய தணிக்கை அது இப்போ இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் வந்து டேர்னோவர் வந்து 2 கோடிங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஒரு சிறிய நிறுவனங்கள் கூட 2 கோடியை தாண்டி பண்ணிடுறாங்க. அதனால் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் லிமிட் 2 கோடி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டது அதை பற்றிய எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. மற்றபடி இந்த பட்ஜெட்டில் பொதுவான அறிவிப்புகள் வந்து 2,40,000 கோடி ரயில்வே துறைக்கும், 70,000 கோடி நெடுஞ்சாலைத்துறைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து மதுரை பஸ் போர்ட்டுக்கு எதுவும் ஃபண்ட் அலோகேஷன் இருக்காங்கிறது பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி மதுரை மெட்ரோவுக்கு எதுவும் அலோகேஷன் இருக்காங்கிறது பார்த்தா தான் தெரியும். கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் அலாட்மெண்ட்டில் மதுரை நைப்பருக்கு எதுவும் ஒதுக்கியிருக்காங்களான்னு பார்த்தா தெரியும். ஸோ இதெல்லாம் முழுவதுமாக பார்த்தால்தான் இது மதுரைக்கு தென் தமிழகத்துக்கு ஃபண்டு ஒதுக்கியிருந்தாங்கன்னா இந்த பகுதி கட்டமைப்புகள் வந்து சீக்கிரமாக வரும். கட்டமைப்பு வந்துச்சுன்னா வளர்ச்சி தன்னால் வரும். அதற்கான ஃபண்டெல்லாம் ஒதுக்கலை அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமான ஒரு பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும்.